அது வந்து எனக்கு இப்போ எத்தனை படம் ஆகி பண்ணாலும் காலங்காலத்துக்கு அழியாத ஒரு கல்வெட்டுனா அது எங்க ஒரு பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன் அது மாதிரி வந்து வந்துடல. கரகாட்டக்காரன் கூட இது பண்ணாலும் என்னதான் கவர்மெண்ட் என்ன செஞ்சது எல்லாம் காமெடி பண்ணாலும் பாட்டு போடி ஆடினாலும் சரளா ஆடினாலும் கனகம் வாங்கி போடி ஆடினாலும் இந்த மாரியம்மன் சங்கம் வந்துச்சுடா டிஆர் சார் இந்த டி ரஜினி சார் அவர் வந்து எல்லாமே சககலம் பண்ணுறாரு என்ன விட அவர் ஃபார்முலா பண்ணாரு நீங்க வேணா அவர் சொல்லுங்க 1000 கோடி எடுக்கணும் டிஆர் சார் போய் ஒரு கதை நான் கட்டிப்பிடிச்சு ஆய்வு பண்ணி சொல்லுங்க பண்ண மாட்டேன் தட் இஸ் டிஆர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சொன்னாங்களாம் தலைவர் எம்ஜிஆர் என்ன சார் நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப கமர்ஷியல் ஆய்வு பண்ணீங்க சுபாஷ் சர்மா நடிக்க பண்ணாங்க அப்படியா சரி பார்ப்போம்னா சுபாஷ் சார் அவரும் டிஸ்ட்ரிபியூட் போனாங்களாம் நீங்கள் எல்லா பிள்ளையும் நடிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கீங்க எம்ஜிஆர் தினங்க வாங்க சார் அப்படின்னா சரி மாற்றி பார்ப்போம்னு தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணாரா ஈவன்ட்டும் 98 எம்பி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப யோசிக்கிறாங்க ஒரு நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் உட்காந்துட்டோம் அது வந்து நாட்டே இந்திய நாட்டையே நடத்துகிற ஒரு இது அலுவலகம் பிரைமரி சுகாதார இடம் அந்த இடத்துல போய் நம்ம உட்காந்துக்கப்புறம் நம்ம வந்து வந்து மகுதி வச்ச பாம்பு ஆனால் அண்ணன் ராஜான மியூசி வச்சா பாம்பே அடிச்சு ஐ மீன் ஹிந்தி பாம்பு இன்னைக்கு வரைக்கும் ராமராஜன்ற பேர் படங்கள் கேட்பானா இன்னும் மறக்காமல் ராமராஜன் சொல்கிறாங்கன்னா காரணம் வந்து சாமானியனா நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க நாங்க பாத்துருக்கோம் இந்த சாமானியனா என்ன சார் பண்ணிருக்கீங்க சாமானியன் டைட்டில் நடித்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷம் அதாவது எத்தனையோ படங்கள் 10 படம் பண்ணி அது ஞாபகம் இல்லாமல் போகிறத விட ஒரு படம்னாலும் உருப்படியான படம் ஒருவான சொத்து ஒரு சொல் பத மாதிரி சாமானியன் அப்படின்னு எல்லாரும் ஜெயிச்சாங்க அது வந்து எனக்கு இப்போ எனக்கு எத்தனை படம் ஆய்வு பண்ணாலும் காலங்காலத்துக்கு அழியாத ஒரு கல்வெட்டுனா அது எங்கள் ஒரு பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன் அது மாதிரி வந்து வந்துடுல சொன்னால் எவ்வளோ மாதிரி சாமானியன் அது ராமராஜன் பேர் அந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து எனக்கு கொடுத்த தயாரிப்பாளர் மதியலான படக்கும் இணை திரைப்பாளர் பாலா சதீஷ் அவருக்கும் அந்த படத்தை நல்லா சொல்லி திரைக்கதை பண்ணி அழகாக வடிவமைச்சு டப்பிங் பண்ணி நல்ல போஸ்ட் அருமையாக ஒர்க் பண்ணேன் அருமையான டைரக்டர் ஆர் ராகேஸ்வர் அவர்கள் மிகத்திறமையான முறையிலையும் கையாண்டு நல்ல படத்தை நடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கேன். ஓகேங்க சார் சார் உங்களுக்கு ஜோடியை போடலன்னு சொன்னா சார் சண்டை போட்டேன் சார் நான் சண்டை போடுறதுல நான் சண்டையிலேருந்து ஒரு சண்டை வச்சாங்க படத்தில் ஒரு ஃபைட் முதல்ல கேலா படம் ஃபைட் வச்சாங்க ஜோடி இல்லைங்கிறது நான் ஒத்துக்கிட்டேன் ஏன்னா இந்த கதையினுடைய மைய கருமா இது ஒரு டைப்பான அது இதனுடைய மையக்கரு வந்து இல்லாமல் ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து போக முடியாது அது நம்ம தாத்தா பாட்டி ஆகலாம் நம்ம அப்பா அம்மா ஆகலாம் நம்மளாகட்டும் நம்ம பிள்ளைகளாகட்டும் நம்ம பேரம்பத்தியாகட்டும் அந்த மாதிரி மையக்கரும் அது அடுத்த வாரம் தெரிஞ்சு போயிடும் ஸோ அதனால நம்ம வந்து இதை வந்து அதை கொண்டு முடியாது சிரிப்பாகவோ லவ்வாகவோ ரொம்ப சொல்கிற மேட்ரு கிடையாது இது ஒரு பவர்ஃபுல் ஓரம் அன்றாடம் மக்கள் சந்திக்கிற சாமானிய மக்கள் சந்திக்கிற ஒரு மேட்ரு மேட்ரு அதனால் நானும் அவங்கள கேட்கல ஆனால் அது வட்டி முதல்மா அடுத்த கூட கேட்டிருக்கேன் 2 இறைவனி ரெண்டு பேரா சார் நான் 3 பேரும் சொல்லியிருந்தேன் சார் அவர்கிட்ட ஆமா 3 பேர் சொல்லியிருந்தேன் சார் நீங்க ரெண்டும் சொன்னது எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தம் அப்படி சொல்றீங்களா சரி 3-ஆ-4-ஆன்றது மக்கள் கிட்டே ரெண்டுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படியா சார் அதுதான் ஒண்ணுதான் ஒண்ணுதான் நான் அவர்கிட்ட சண்டை போட்டுக்கலாம் சார் சண்டை போட்டு ஒரே ஆள்தான் ஒரே ஆள்தான் என்ன என்ன பத்தரசன் படம் பாத்தீங்களா ஆமாங்க சார் அது வந்து சுவாசி படம் பண்ணேன் சிறுமலை சுட்டி முடிஞ்சாங்க திரைக்கதவசனம் வந்து சிராஜ் சார் டைரக்ஷனும் கேட்டிக்கு போஸ் சார் ப்ரொடியூசர் ராஜகிரணன் அந்த படம் முடிஞ்ச உடனே சார் அடுத்த படம் பண்ணுறோம் இவர் தான் டைரக்ஷன் சிராஜ் சார் ஓகே சார் வாழ்த்துக்கு சார் அப்படின்னு அடுத்த படத்துக்கு பிறகு என்ன பார்த்த ரசா பண்ணார் என்ன டேட்டு சார் என்ன பார்த்த ரசா ஓகே விளம்பரம் பண்ணிட்டேன் எதுவும் ஒன்று சார் விளம்பரம் பண்ணு அம்மிஷுக்கு அனந்தானே ராஜாங்க ஓகே விளம்பரம் பண்ணிக்கிட்டு பண்ணிட்டேன் போய் எல்லாம் மேலே ஸ்டூடியம் போகிறேன் டக்கு இன்டேஷன் கொடுத்துட்டேன் நான் பூஜைக்கு போயிருந்தேன் இன்டேஷன் பார்த்தா அதில் பல்லவி ரூபாய் 2 பேர் இருந்தாங்க நான் என்னோட வந்து சிடி சார் எப்படி சார் எங்கே டயட்ருங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்தேன் என்ன 2 கதை 2 பேர் பல்லவி ரூபாய் அப்படின்னு நான் டைட்டில் ஓகேன்ட்டேன் கதை என்ன சொல்லுப்பா அப்படின்னு அந்த கதையில் என்னென்னா ஐ மீன் அவர் சொன்னார் பல்லவி ஏதோ லவ் பண்ணுறேன் நீங்கள் ரூபினியை மேரேஜ் பண்ணிக்கணும்
எங்களுக்கு ராமராஜன் சார் சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வந்து அவர் போடுற அந்த சட்டை கலகலரா. அதுக்கப்புறம் வந்து அந்த காலத்துலயே ஒரு ஹீரோ வந்து லிப்ஸ்டிக் போட்டு நடிப்பார் அழகா இருக்கும்பா அப்படின்னு. அது உங்களுக்கு அப்ப எப்படி சார் இருக்கு? அது ஒன்றும் இல்லை, அது வந்து முதல் படத்துலேயே அந்த ஏதோ போடும்போது ஏதோ ஒரு அலர்ஜி போய் ரொம்ப இதாக இருந்தாலும் ஓவராக போட்டேன். அதனால் போட்டே இருந்தேன் அப்படி பழகிருச்சு. அப்புறம் ஏன்னா இந்த இதுக்கு பிரேட்டிங் ப்ளஸ்க்கு வரணும்னு இல்லை போட்டது, அது லிப்ஸ்டிக்னாங்க. இப்போ வந்து அதை கொஞ்சம் குறைச்சிட்டேன். குறைச்சி நைட் லைட்டை போட்டு செய்வாங்க ரொம்ப வேலை போகணும் அப்படின்றது. இப்போ ட்ரெஸ் கூட இப்போ இது மாதிரி தான் லைட்டாக ரொம்ப பிரைட்டாக வேண்டாம், அது சும்மா தானே இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த இதில் வந்து அந்த கலர் ட்ரெஸ் வந்து டைரக்ட் சொல்கிறது அந்த செட்டப் வேணான்ட்டார். இல்லாத ஒரு ஏன்னா இந்த கதைக்கு தேவையான ஒரு விஷயம் அந்த ட்ரெஸ் போட்டது. பட் அது எனக்கு ஒரு வருத்தமாக தான் இருந்தது. அதுக்கு என்னன்னா அதை நம்மளுடைய எப்படி பார்த்து ரசிப்பாங்கல்ல அப்படி நினச்சிருப்பாங்க. இமேஜினேஷன் வரும்போதுன்னா இப்போ எம்ஜிஆர் படம் பார்க்க போகிறோம்னா அது எம்ஜிஆர் படமாக இருக்கும். சுவாசர் படம் கூட சுவாசர் படம். அந்த காலத்தில் எம்ஜிஆர் படம் சுவாசி படம் ஓடும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சொன்னாங்கன்னா தலைவர் எம்ஜிஆர்கிட்ட, என்ன சார் நீங்கள் எல்லா படத்தையும் நம்ம கமர்ஷியல் ஹைப் பண்ணீங்க, சுவாசர் நடிக்க அப்படின்னாங்க. அப்படியா
அப்படியா சரி பார்ப்போம்னால சுபாஷ் சார் அவரோட டிஸ்பியூட் போனாங்களா, நீங்க எல்லா இடத்துல நடிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கீங்க எம்ஜிஆர் ஜனஞ்சமா வாங்க சார் அப்படின்னா சரி மாத்தி பார்ப்போம்னு தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணாராம், பாசம் படம் அது டைரக்டர் ராமண்ணா அந்த பாசம் படம் அழுவாரு பதினாறு வருஷம் இறந்துருவாரு நினைக்கிறேன் அப்படி பண்ணாராம். இவர் சுபாஷ் சார் அதே ராமண்ணா டைரக்ஷன் தங்கச்சுரங்கம் பண்ணாரு அவர் பண்ணாரு எம்ஜிஆர் ஸ்டேடியம் ரெண்டு ஓடல ரெண்டு பிளாக் போய் போச்சு டிஸ்ட்ரிபியூட் போனா தலைவர் தலைவரே போகும்போது பெரிய ப்ரொடக்ஷன் பணம் இருக்கு பல ஆயிரம் கோடி பணம் இருக்குன்னு சொன்னா தூக்கி நிறுத்தலாம். இப்ப ஹாஸ்பிட்டலே பாத்தீங்கன்னா சாதாரண பேஷண்ட் கவர்மெண்ட் பாசத்துக்கும் அப்போ ஹாஸ்பிட்டல் வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி ப்ரொடக்ஷன் வந்து நம்ம விரும்பினா ஓரளவு சம்பந்தப்படுத்தி வாங்க அதுதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது. ஓகே சார், ஃபைனலா இளையராஜா சாருக்கும் உங்களுக்கும் முன்னான பாண்டிங் அந்த டைம்ல பயங்கரமா ஹிட் கொடுத்து எல்லா பாடல்களும் செம்ம சூப்பர் டூப்பரா இருந்து இப்ப அவர் உள்ள வந்தாருன்னு நீங்க மிகப்பெரிய சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னு டேரக்டர் சொன்னாரு. சொல்லுங்க சந்தோஷம் தான். இது வந்து எனக்கு நான் வந்து ஆரம்பத்துல நோட் பண்ணி வர்றேன் நான் அவருடைய பாட்டுலாம் கேட்டுக்கிட்டு ஊர்ல பார்த்தது அன்னகிளி பாட்டு பயனாளி பாட்டு கிழக்கவரை பாட்டு எல்லா படம் கிடைத்தவர அவ்வளோ அதிகமாக இருக்கும். அந்த காலத்துல வந்து ஒரு கேவி மகாதன் சார் ஒரு டைப்ல போடுவார் எம் சுரன்ராமூர்த்தி அப்புறம் எம்எஸ்சி வந்தார் இதெல்லாம் நல்லா பண்ணாலுமே இவர் ராஜான பாட்டு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மேட்டர். அந்த காலத்துல ஹிந்தி பாட்டு தான் மோகமா இருந்துச்சு, நிறைய ஹிந்தி பாட்டு போற நம்ம தமிழ் கேட்க ஆரம்பிப்போம். இவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹிந்தி பாட்டு போடும் போற மோகம் போயிடுச்சு. அதாவது நான் சொல்லுவேன் இவர் வந்து மகுடி வச்ச பாம்பு ஆடும், ஆனால் அண்ணன் ராஜான மிஷி வச்சோன்னா பாம்பே ஆடிப்போச்சு, ஐ மீன் ஹிந்தி பாம்பே பாட்டு ஹிந்தி பாட்டு யாரும் பாடுறதுல புகழ ராஜனின் பாடம் தான். ஆரம்பத்துலேருந்து எனக்கு பிடிச்சதுனால டைட்டில் மண்ணுக்கத்தப்பன் டைரக்ஷனுக்கு அவர் ரொம்ப ட்ரை பண்ணி கிடைக்கல, ஆனால் அமரனை போட்டேன் அஞ்சு படமும் அமரனே பண்ணார். ஆனால் மண்ணுக்கத்தப்பன்ல வந்து எப்படியும் இப்படி பண்ண மியூசிக் பண்ணினேன், ஆனால் அண்ணன் வந்து பாடி ஆரம்பிட்டேன். அவர் மண்ணுக்கத்தப்பன் முதல்ல வந்து என் டைரக்ஷன் படம் அவர் டைட்ஸ் அவன் பாடினார், அதுலேருந்து தொடங்கி வச்ச அவருடைய குரல் இன்னைக்கும் என்னை வந்து காப்பாற்றியது அவருடைய இசையும் அவருடைய பாட்டு ஒரு குரல் தான். அதே மாதிரி இளையராஜா அப்படிங்கிற ஒரு இசைஞானி அவர்கள் வந்து அவர் மாதிரி பாட்டுக்கள் இது வரைக்கும் எந்த விஷயம் பாடுறாரு பாட அத்தனை சுச்சுவேஷன் பாட்டும் அது எல்லா ஹீரோவுக்கும் எல்லா டைட்டில் சாங் ஆகட்டும் மெசேஜ் சாங் ஆகட்டும் எல்லா சாங்கும் சூப்பர் ஆகட்டும் இவ்வளோ சாங் எந்த மீட்டும் பாடணும் இன்னைக்கும் இந்த பாடியிருக்காருன்னா 100% நம்ப மாட்டீங்க அவருடைய ஏஜுக்கு இந்த பாட்டு என்ன யாரும் பாடவே முடியாது. அது மாதிரி எனக்கு வந்து என்னம்னா அந்த வில்லேஜ் அது என்னமோ தெரியல அது ஒரு ஒரு அமைப்பு அது என்ன கலைவாணி சரஸ்வதி அவருக்கு குரல்ல இருக்கு விரல இருக்கு நமக்கு அந்த காம்பினேஷன் காம்பினேஷன் தானே மேட்ச் சொல்லுவாங்க ஜாதகம் பாக்குறாங்களா அப்படியான ஜாதக பத்தம் பாக்குறாங்க காம்பினேஷன் ஏதோ ஒரு காம்பினேஷன் உருக்கூடிய இருக்கு. ஸோ அவர் போடும் பொழுது நம்ம படம் ஆட்டோமேட்டிக்கா பயங்கரமான போட்டு கார்த்தி தம்பி கார்த்தி பாட்டு உங்களுக்கு பாக்கியராசர் பாரதிராசர் எல்லா பாட்டும் சூப்பர் படம் தான் கேட்டாங்கன்னா அவனுக்கு என்ன பொட்டிட்டு வருது ஏதோ ஒரு காம்பினேஷன் ஆண்ட முடித்து அந்த பாட்டு பிறந்தது. இது எப்படி சமீபமா போன் பண்ணி எல்லாமே சொல்லுவாங்க சார் என்ன சார் எங்கே போனாலும் கவர்மெண்ட் பஸ் ராத்திரி ஆகட்டும் ப்ரைவேட் பஸ் ஆகட்டும் லாரியும் டெம்போ எம்பிடு புரட்டி எல்லாரும் உங்கள் பாட்டு தான் கேட்குறாங்க சார். அதுலேயும் பர்டிகுலராக இளையராஜாவும் ராஜமா ராமராஜன் இளையராஜா பாட்டு தான் சார் கேட்குறேன் நிறைய பேர் லேடிஸ் உண்மையாக சொல்கிறீங்க ராமமா கிரேட் தான் உண்மையிலே பெரிய விஷயம் தான் அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் ராமராஜன்ற பேர் படங்கள் கேட்பானாலும் இன்னும் மறக்காமல் ராமராஜன் சொல்கிறாங்கன்னா அந்த காரணம் வந்து இளையராஜா மியூசிக் பாட்டு ஏன் பாட்டு தான் நான் படத்தில் நம்பர் ஒன் ஓகே ஓகே பாட்டு தான் பாட்டு நின்னா தான் படம் பாட்டு தான் ஒன்ஸ் மறக்கப்பா திருப்பிட்டு ஆடியன்ஸ் பாட்டு தான் வரும். ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் சார் இவ்வளோ நேரம் உங்களோட உட்காந்து பேசினதை வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். சாமானியம் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய போது அதை வந்து நாங்களும் பார்த்து கொண்டாடுறோம். கண்டிப்பாக நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் முதல்ல பார்த்துருங்க பார்த்துட்டு பார்க்க வேண்டிய படம் தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னது என்னன்னு யோசிப்பீங்க பரவாயில்ல சொன்னது கரெக்ட் தான் அவர் உண்மையை சொல்லியிருக்காரு ஏன்னா படத்திலே போய் பேச மாட்டேன் கண்டிப்பாக சினிமா கூட போய் பேச மாட்டேன் அது கேரக்டர் ஏதோ சம்திங் வருதா வச்சுக்கணும். ஓகே நீங்கள் வேணா என்ன பண்ணலாம் உண்மையிலே தயாரிப்பாக மதிசாக இருக்கும் கோபுரேஷன் பாலா சதீஷுக்கும் டைரக்டர் ஐஎஸ் என்னென்னு கிளம்பப்பட்டிருக்கீங்க மறக்க மாட்டேங்குது. நன்றி சார். ஓகே நன்றி நன்றி வணக்கம்.